புள்ளியல் ரிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோ. உனக்கு ரொம்ப மார்க் எடுக்க முடியாத குழந்தை மிஸ், நான் பாஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம் மிஸ், எனக்கு கொஞ்சம் மறந்து போகுது மிஸ், எப்படி மிஸ் ரிவிஷன் பண்றது, எந்த கணக்கை ரிவிஷன் பண்ணுமே தெரியல மிஸ், ஒன்றும் கவலைப்படாது. முத அந்த பயிற்சியில அந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன ஃபார்முலா முத படிக்கணும் அப்படின்றத நினைச்சுக்கோ. அந்த ஃபார்முலா எழுதி நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணினாலே ரெண்டு மார்க்ல ஒரு மார்க் கிடைக்கும். மூணு மார்க் கொஸ்டினா இருந்தா ஒரு மார்க் கிடைக்கும், இரண்டு மதிப்பெண் கொஸ்டின். அஞ்சு மார்க் கொஸ்டினா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மார்க் ஒரு மார்க் கிடைக்கும். சரி, புள்ளி எல்லாம் என்ன முத தெரியணும் அப்படின்றத பாரு. வீச்சு, வீச்சுனா யாருக்கு தெரியும், உடனே பேனா பென்சில் எதுவுமே இல்லை பாரு, ஒண்ணு இல்லாத எப்படி ரிவிஷன் பண்றேன்றத பாரு. நான் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கோ, நான் எப்படி ரிவிஷன் பண்றேன். என்னது மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு, ரொம்ப மிகன்றதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. ஆனா எப்போதும் பெரிய மதிப்பு கழித்தல் சிறிய மதிப்பு, என்னது பெரிய மதிப்பு கழித்தல் சிறிய மதிப்பு, இது ஞாபகத்துல இருக்குது எனக்கு. வீச்சுன்றது மறக்கவே மறக்காது எனக்கு, புரியுதா? வீச்சுன்றது என்னது பெரிய மதிப்பு கழித்தல் புரியுதா? ரேஞ்ச் ஈக்குவல் டு லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதனால கொடுத்திருக்கிற டேட்டால பெரிய மதிப்பு ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க, சின்ன மதிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருவேன், ரெண்டையும் கழிச்சிருவேன். ரொம்ப இல்லை எனக்கு கழிக்கவே தெரியாதனாலும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா எழுதி பெரிய மதிப்பு கழித்தல் சிறிய மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கழிக்க தெரியாம யாருக்கு இருக்க போறதில்லை சொல்றேன் நான். சரி, இப்ப வீச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இதுலயே இன்னும் ரெண்டு ஃபார்முலா நம்ம படிக்கலாம் இல்லையா, இதுலயே என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு ஃபார்முலா படிக்கலாம். இப்போ மூணு டேட்டா அதுல இருக்கு, என்ன இருக்குது புரிய மதிப்பு largest value L equal to. இப்ப மிச்ச ரெண்டு என்னடா கண்ணுது, வீச்சு, வீச்சு மிகச்சிறிய மதிப்பு, இது ரெண்டு தெரிஞ்சிருச்சு உனக்கு. வீச்சு மிகச்சிறிய மதிப்பு, இது ரெண்டு இருக்குது, புரியுதா புரியலையா? ஆர் அடுத்தது என்னது, smallest value. இங்க என்ன குறி போடுறது, ரெண்டு குறிதான், ரெண்டு குறிதான், ஒன்னா கூட்டணும் இல்லாட்டி கழிக்கணும். இப்ப நான் சொல்லியிருக்கேன் பெரிய மதிப்பா கொண்டு வரணும், பெரிய மதிப்பா கொண்டு வரணும், உன்னை பெருசாக்கணும் அப்படின்போது எது பரவாயில்லன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறேன், கூட்டலா கழித்தலா? டக்குன்னு எதை எடுப்பேன் பெருசாக்கணும் போது, கூட்டல அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணிடுறேன், வந்துருச்சா வாய்ப்பாடு, வந்துருச்சா வரலையா? மிகப்பெரிய மதிப்பு ஈக்குவல் வீச்சு பிளஸ் மிகச்சிறிய மதிப்பு. ஒண்ணு மனப்பாடெல்லாம் பண்ண தேவையில்லை, நல்லா அப்படியே சும்மா வாழ்க்கையில சொல்றோம். பெரிய மதிப்பா, பெரிய மதிப்புல என்ன பண்ணும், ரெண்டு கொடுத்துருக்காங்க, வீச்சு கொடுத்துருக்காங்க, மிகச்சிறிய மதிப்பும் கொடுத்துருக்காங்க. அப்ப அது ரெண்டு ரெண்டும் என்ன பண்றானு, கூட்டிட்டு பெருசா கிடைக்கும், கூட்டுனா பெரிய மதிப்பு கிடைக்கும் அப்படி சொல்லணும். ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு டிராமா மாதிரி, ஒரு நடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது சின்ன மதிப்பு, மிகச்சிறிய மதிப்பு, மீதி ரெண்டு என்ன இருக்குது, மிகப்பெரிய மதிப்பு, மிகப்பெரிய மதிப்பும் வீச்சு. அப்ப கூட்டுனா பரவாயில்லையா, கழிச்சா பரவாயில்லையா, சின்னதாக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கழிக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மிகச்சிறிய மதிப்பு என்ன பண்ணா, ரெண்டு என்ன மிச்சம் இருக்குது உனக்கு, வீச்சு பெரிய மதிப்பு. உடனே நீங்க வீச்சு பெரிய மதிப்புன்னு எழுதிட கூடாது,
நல்லா கவனிக்கணும். அதுல கழிக்கணும்ன்றது தெரியுது. இப்ப ஒரு பொருள் சின்னதாக கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிட்டே வந்தா சின்னதாயிடும் தெரியுது. ஆனா எதுல இருந்துடா கொண்டு கழிக்கணும்? பீச் இருக்குது, மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அப்ப எதுல இருந்து கழிக்கணும்? மிகப்பெரிய மதிப்பு. சூப்பரா கண்ணு, புரியுதா புரியலையா? மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்புன்னும் போது வீச்சையும் மிகச்சிறிய மதிப்பையும் கூட்டுறோம். மிகச்சிறிய மதிப்புன்னும் போது பெரிய மதிப்பு, மிகப்பெரிய மதிப்புல இருந்து எதை கழிக்கிறோம்? வீச்சை கழிக்கிறோம். இவ்வளவுதான். இந்த மூணு தெரிஞ்சிருச்சா தெரியலையா? அழகா தெரிஞ்சிருச்சு. முத இந்த ஃபார்முலா வந்து பண்ணிட்டு இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி என்னென்ன கணக்கு வருது, இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்னென்ன கணக்கு வருதோ போடலாமா போடக்கூடாதா? சரி, இந்த மூணு ஃபார்முலா தானா. அடுத்தது முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம். முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இந்த ரூட் முழுசுக்கும் போடணும். படிக்கும் போதே இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லணும். ரூட் வந்து முழுமைக்கு இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்படி எழுதுறாங்க. நான் படிக்கும் போதே இந்த கரெக்ஷனை சொல்லி படிக்கிறேன். ரூட் ஆஃப் முழுசுக்கும் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. அதுல ஒரு ரெண்டு கணக்கு இருக்கு. 10 இயல் எண்கள், 13 இயல் எண்கள். 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம், 13 இயல் எண்களின் திட்ட விளக்கம். பாக்கறலாமா பார்க்க முடியாதா? ரைட்டா? ரொம்ப முடியலன்ற குழந்தை பயப்படாத, முத பயத்தை எடு. எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம்னா இப்படி போட்டு நான் கண்டிப்பா என்னால சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். இதுவே 13 இயல் எண்களின் திட்ட விளக்கம் சப்ஸ்டிட் பண்ணுவேன். ஃபார்முலா எழுதி என்னால சப்ஸ்டிட் பண்ண முடியும். முத முடியாத பத்தியே பேசாத. நீ என்ன உன்னால முடியுமோ அதை செய்ய, அழகா செஞ்சுக்கலாமா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் இதுல இன்னும் உன்னால செய்ய முடியும் அப்படின்றது. நிறைய ஃபார்முலா இருக்கு, நம்மளால என்ன முடியுமோ. நான் கொஞ்சம் முடியாத குழந்தை, என்னால கொஞ்சம் எல்லா ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா அடுத்தது ஒண்ணு மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, மாறுபாட்டு கெழுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாறுபாட்டு கெழு. எனக்கு அது ஞாபகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது திட்ட விளக்கம்? y சராசரி into 100. இதுவும் மறக்கவே மறக்காது. இதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல ஒரு தடவை, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா y, இந்த y வரும்போது கீழே என்ன வரும்னா x பார் வரும். ஏன்னா அடிக்கடி மாத்தி எழுதிடுறோம். சராசரியை மேல எழுதிடுறோம், திட்ட விளக்கத்தை கீழே எழுதிடுறோம். எனக்கு அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றாங்க அவங்க, இந்த வகுத்தல் வருது இல்ல, அப்ப இந்த கோடு போட்டவொடனே இன்னொரு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு, ஒரு புதிர் சொல்லுவாங்க. எங்க இந்த கோட்டை, இந்த பெரிய கோட்டை சின்னதாக்கெல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? இந்த கோடு சின்ன கோடு, இந்த கோடத்துக்கு வந்து என்ன பண்ணணும், பெருசாக்கணும் சின்னதாக்கணும்னு ஒரு புதிர் சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க. அப்ப கோடு போட்டு இது சிடி ஈக்குவல் டு. இப்ப இது ஒரு ஃபார்முலா. இதுல என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாரு. மாறுபாட்டு கேளு, திட்ட விளக்கம், சராசரி, இந்த இன்று 100 ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல நான் ஒரு ஃபார்முலாவை மறுபடி கொண்டு வர போறேன். இப்ப இதுல என்ன ஃபார்முலா நான் கொண்டு வரலாம்னா, திட்ட விளக்கமும் கொண்டு வரலாம், சராசரியும் கொண்டு வரலாம். ஆனா சராசரியும் முதல் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்? அதுதான் ஈஸி. இந்த சராசரி என்ன ஆயிடும்? மாறுபாடு கேளு இருக்கிற இடத்துக்கு போயிடும். இந்த சராசரி என்ன ஆயிடும்? எளிமை. சரி, இன்னும் ஒரு ஃபார்முலா. கொஞ்சம் பயமா இருக்குமா? கண்ணு முன்னாடி முத ஃபார்முலா நிக்கணும். கண்ணு முன்னாடி இருக்கணும். எதுவும் பேனா பென்சிலா இருக்கக்கூடாது. திட்ட விளக்கம் ஈக்குவல் டு, உடனே கண்ணு முன்னாடி நிக்குதா, திட்ட விளக்கம் ஈக்குவல் டு. இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? மாறுபாட்டு கேளு. இங்க பைல இருக்கிற சராசரி இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுது? இன்டு சராசரி.
இப்ப மாறுபாட்டுக்கே இன்று சராசரி இங்க பெருக்கல்ல இருக்கிற நூறு இங்க வரும்போது என்னது வகுத்தல். அதனால திடீர்னு கேக்குறாங்க, ஆனா எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும். என்னது மாறுபாட்டு கெளி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி இன்டு நூறு. இப்ப ஃபார்முலா தெரியலன்னா கூட நான் அந்த ஸ்பாட் என்னால ஃபார்முலா கொண்டு வர முடியும். திட்ட விளக்கம் ஈக்குவல் டு என்னது மாறுபாட்டு கெளி இன்டு சராசரி பை நூறு. பெருக்கல்ல இருக்கணும். இது ஒரு ரெண்டு மூணு தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா வரும், உன்னால முடியாது கிடையாது. இவ்வளவுதான், முதோ இதை பண்ண அப்புறம் நீ திட்ட விளக்கம் வேரியன்ஸுக்கெல்லாம் போய்க்கலாம், விளக்க வர்க்க சராசரிக்கலாம். இதை ஓரளவு படிச்சுட்டாலே ஒரு டூ மார்க் அட்டன் பண்ணலாமா? பண்ண முடியாதா? வீச்சு மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் மிகச்சிறிய மதிப்பு, மிகப்பெரிய மதிப்பு ஈக்குவல் டு வீச்சு கூட்டல் மிகச்சிறிய மதிப்பு, மிகச்சிறிய மதிப்பு ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பு கழித்தல் வீச்சு, முதல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம், ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. மாறுபாட்டு கெளி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை சராசரி இன்டு 100. சராசரி ஈக்குவல் டு திட்ட விளக்கம் பை மாறுபாட்டு கெளி இன்டு 100. திட்ட விளக்கம் ஈக்குவல் டு மாறுபாட்டு கெளி இன்டு சராசரி டிவைடட் பை 100. அவ்வளவுதான். ஒரு எக்சர்சைஸ்ல ஓரளவு 2 மார்க்குக்கு ரெடி ஆகலையா ஆகலையா? ஏன் பயப்படுற? இதுக்கு எத்தனை நாள் வேணும் உனக்கு? ஒரே ஒரு நாள், ஒரு அரை நாள் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து ரொம்ப, நான் அரை நாள்னு சொல்றது முடியாத குழந்தைக்கு, ரொம்ப டாப்பா இருக்கவங்க ஒரு அரை மணி நேரம் போதும். போதுமா போதாதா? புரியுதாடா? சொல்லாம் எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும்னு தெரியுதா? இப்ப புள்ளியெல்லாம் ஒரு 2 மார்க்ல 1 மார்க்காவது எடுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட முடியுமா முடியாதா? அப்புறம் அடுத்தது கால்குலேஷன். இது நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, முடியலன்ற நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் போக கூடாதுன்னு உன்னை மோட்டிவேட் பண்ணுன்றதுக்காக இப்படி சொல்றேன். புரிஞ்சுதா? வெரி குட்.